அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இன்று 9ஆம் வகுப்பு இயல் 5 கவிதை பேழை என்ற தலைப்பின் கீழ் குடும்ப விளக்கு பாரதியார் பாரதிதாசன் இயற்றிய குடும்ப விளக்கு என்ற ஒரு செய்யுளை நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். இது பகுதி 1. இதன் தொடர்ச்சியை அடுத்த வீடியோவிலும் காணலாம். குடும்ப விளக்கு பாரதியார் பாரதிதாசன் இயற்றிய மிகவும் ஒரு சிறப்பான ஒரு நூல். ஏனென்றால் பெண் கல்வியை மையப்படுத்தி பெண்களுடைய உரிமைகளை நிலைநாட்டுவதற்காக பல்வேறு வகையான சிந்தனையாளர்கள் ஈடுபட்டு இருந்தார்கள். அவர்கள் பெரியார், பாரதியார், பாரதிதாசன் என பல்வேறு வகையான சிந்தனையாளர்களில் மிகவும் சிறப்பு பெற்று விளங்கியவர் பாரதியார் பாரதிதாசன் அவர்கள். பாரதியார் பாரதிதாசன் அவர்கள் பெண்கள் கல்வி அறிவு பெற வேண்டும், அப்படிப்பட்ட அந்த பெண்களுடைய கல்வி அறிவு எந்த நிலையில் இருக்க வேண்டும், அந்த பெண்கள் கல்வி கற்றால் வருங்காலத்தில் எவ்வாறாக அவர்கள் விளங்குவார்கள், தன்னுடைய சமுதாயம் எந்த அளவுக்கு மேலும் மேலும் முயற்சியை பெறும், இது போன்ற பல்வேறு வகையான செயல்பாடுகளில் அவர் தன்னுடைய கருத்துக்களை இங்கே தனது செயல் வரிவில் அவர் இயற்றியிருக்கிறார். அந்த வகையில் நாம் பார்க்கும்போது முதலில் குடும்ப விளக்கு நுழையும் முன் என்ற பகுதியில் உள்ள கருத்துக்களை காணலாம். புதுமை கருத்துக்களை இயம்பும் வகையில் 20ஆம் நூற்றாண்டில் எழுந்தவை மறுமலர்ச்சி இலக்கியங்கள். 20ஆம் நூற்றாண்டில் மிகவும் சிறப்பு பெற்ற பல்வேறு வகையான இலக்கிய வளர்ச்சிகள் தோன்றியது. அதில் மிகவும் சிறப்பு பெற்றவை எவை என்றால் இந்த மறுமலர்ச்சி இலக்கியங்கள். அதாவது தன்னுடைய வருங்காலத்தை எவ்வாறு மலர்ச்சியோடு கூறுகிறது, அப்படிப்பட்ட இலக்கியங்கள் பல 20ஆம் நூற்றாண்டில் தோன்றியது. அந்த 20ஆம் நூற்றாண்டில் தோன்றிய பல்வேறு வகையான கவிஞர்களும் தன்னுடைய புதுமையான கருத்துக்களை அதில் பொருத்தினார்கள். அதாவது பெண் கல்வி, பெண் சிந்தனை, சொத்துரிமை, இது மாதிரி பல்வேறு வகையான பெண்களுடைய கல்வியை நிலைநாட்டுவதற்கு பல சிந்தனையாளர்கள் தன்னுடைய கருத்துக்களை அதில் வெளியிட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மறுமலர்ச்சி இலக்கியம் 20ஆம் நூற்றாண்டில் தோன்றியது. அப்படி இந்த 20ஆம் நூற்றாண்டில் தோன்றிய பல்வேறு வகையான சிந்தனையாளர்கள் அவர்கள் பல வகையான பாடப்பொருட்களை கையாண்டார்கள். என்னென்ன பாடப்பொருட்களை அவர்கள் கையாண்டு இருக்கிறார்கள் என்றால் இயற்கையை போற்றுதல், தமிழ் உணர்ச்சி ஊட்டுதல், பகுத்தறிவு பகுங்கள், பொது உடைமை, விடுதலை தூண்டல், பெண் கல்வி என பல்வேறு வகையான பாடப்பொருட்களை அடிப்படையாக வைத்து பல கவிதைகளை இயற்றியிருக்கிறார்கள். அதில் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களும் இயற்கை தொடர்பாகவும் தமிழ் உணர்ச்சியை தொடர்பாகவும் பகுத்தறிவை ஊட்டுவதாகவும் பொது உடைமையை நிலைநாட்டுவதாகவும் விடுதலை உணர்வை தூண்டுவதாகவும் அவை மட்டுமல்லாமல் மிக முக்கியமான பெண் கல்வியை உணர்த்துவதற்கான பல்வேறு வகையான சிந்தனைகளையும் தன்னுடைய செய்தியில் அவர் ஏற்றியிருக்கிறார். அப்படி தன்னுடைய பாடல்களில் இயற்கை, தமிழ் உணர்ச்சி, பகுத்தறிவு, பொது உடைமை, விடுதலை தூண்டல், பெண் கல்வி இவற்றை அடிப்படையாக வைத்து பல வகையான பாடுபொருட்களை அடிப்படையாக வைத்து பல வகையான செயல்களையும் அவர்கள் ஏற்றியிருக்கிறார்கள். அந்த வகையில் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் பெண் கல்வி, பெண்களை முன்னிலைப்படுத்தி பெண் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காகவும் பெண்கள் கல்வி அறிவு பெற வேண்டும் என்பதற்காகவும் இங்கே தன்னுடைய பாடல்களில் அவற்றை பாடுபொருளாக அவர் கையாண்டிருக்கிறார். அந்த வகையில் பார்க்கும்போது இவை பாவேந்தர் பாரதிதாசனின் படைப்புகளில் ஒன்று எதுவென்றால் இந்த குடும்பங்களுக்கு அவர் இயற்றிய நூல்கள் நாம் கீழே காணலாம். அதற்கடுத்தது இந்த குடும்ப விளக்கில் உள்ள நூல்வெளி என்ற பகுதியில் இருக்கக்கூடிய செய்திகளை நாம் காணலாம். குடும்ப விளக்கு குடும்ப உறவுகள் அன்பு என்ற நூலினால் பின்னி பிணைந்து காணப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு கேட்டோம்னா இங்கே நம்மளுடைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குடும்ப விளக்கு அப்படின்றதான் நம்மளுடைய தலைப்பு. அப்படிப்பட்ட இந்த குடும்பத்துவக்கு மிகவும் ஒரு ஒளியை தரக்கூடியவள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பெண்கள். அப்படி இந்த குடும்ப உறவுகள் அன்பை என்னும் அடிப்படையாக வைத்து இப்போ ஒரு குடும்பம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த குடும்பத்தில் மிகவும் சிறப்பு பெற்றவர்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒண்ணு அங்க இருக்கிறவங்க அன்போடு இருக்கணும், பாசத்தோடு இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த குடும்பம் மிகவும் சிறப்பு பெற்ற குடும்பமாக விளங்கும்.
அப்படி குடும்ப உறவுகள் அன்பை அடிப்படையாக வைத்து அங்கே உள்ள நபர்கள் அனைவரும் ஒன்றோடு ஒன்றாக பின்னி பிணைந்து காணப்படுகிறார்கள். கட்டர் பெண்ணின் குடும்பமே பல்கலைக்கழகமாக மிளரும் அப்படி சொல்றாங்க. அதாவது ஒரு வீட்டில் ஒரு பெண் படித்திருந்தால் அந்த பெண் பல்வகையான துறையுடைய அறிவை அவள் பெற்று இருப்பார். அதனால்தான் இங்கே ஒரு பெண்ணின் குடும்பமும் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு வீட்டில் ஒரு பெண் தன்னுடைய கல்வியை கற்றிருந்தால் அந்த குடும்பமே கல்வியை கற்றதாக பொருள் வரும். அதுவே ஒரு ஆண் கல்வியை கற்றிருந்தால் அந்த ஆண் மட்டுமே கல்வியை கற்றதாக பொருள் எடுத்துக் கொள்ளப்படும். அதனால்தான் ஒரு பெண் ஒரு குடும்பத்தில் கல்வியை பெற்றிருந்தால் அந்த குடும்பம் பல்கலைக்கழகமாக திகழும் அப்படின்னு சொல்றாங்க. பல்கலைக்கழகம் என்றது உங்களுக்கே தெரியும், யூனிவர்சிட்டி. அப்படி ஒரு பல்கலைக்கழகத்தில் பல்வேறு வகையான துறைகள் சார்ந்து இருக்கின்ற அறிவை அங்கு இருக்கும் போது அதே போன்று ஒரு பெண் தன்னுடைய கல்வி அறிவினால் அங்கு இருக்கக்கூடிய குடும்பமே மிகவும் சிறப்பு பெற்றதாக விளங்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கடுத்து பார்க்கும்போது குடும்பம் முதல் உலகினை பாதுகாப்பது வரை தனது பணிகளை சிறப்பாக செய்ய பெண்ணுக்கு கல்வி என்பது மிக மிக அவசியம், மிக மிக முதன்மையானது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு பெண் இந்த உலகத்துல எந்த பகுதியில இருந்தாலும் சரி, தன்னுடைய குடும்பமாக இருந்தாலும் சரி, இல்ல இந்த உலகத்தினுடைய வேறு எந்த பகுதியாக இருந்தாலும் சரி, அவற்றை பாதுகாப்பதற்கு பெண் கல்வி என்பது மிக மிக அவசியமானதாக கருதப்படுகின்றது. அதற்கடுத்து பார்க்கும்போது இந்த குடும்ப விளக்கு என்ற நூல் ஐந்து பகுப்புகளை உடையது, ஐந்து பிரிவுகளை உடையது அப்படின்னு சொல்றாங்க. அதற்கடுத்தது பாவேந்தர் பாரதிதாசன் பற்றிய சிறு குறிப்பை நாம் காணலாம். பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். இது ஒரு மதிப்பில் கேட்கக்கூடிய ஒரு வினா. பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் இயற்பெயர் என்ன? கனக சுப்பு ரத்தினம். பாரதிதாசன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இவர் தன்னுடைய பெயரை மாற்றி வைத்துக் கொண்டார் அப்படின்னு பார்க்கும்போது, பாரதியாரின் மீது கொண்ட பற்றினால் பாரதிதாசன் என்று தன் பெயரை அவர் மாற்றிக்கொண்டார். அப்ப பாரதியார் மேல அதிக பற்று கொண்ட காரணத்தினால தன்னுடைய பெயரை பாரதிதாசன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கொண்டே இருக்கிறார். அதற்கடுத்தது இவர் இயற்றிய வேறு நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, பாண்டியன் பரிசு, அழகிய சிரிப்பு, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, தமிழ் இயக்கம், இந்த மாதிரி பல்வேறு வகையான நூல்களை இவர் ஏற்றிருக்கிறார். செய்யுள்கள், கவிதைகளை இவர் ஏற்றிருக்கிறார். இது இரண்டு மதிப்பெண் வினாக்களில் கேட்கப்படும். பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, தமிழ் இயக்கம் என இவர் இயற்றிய வேறு சில இலக்கிய வகைகள் ஆகும். அதற்கடுத்தது இவருடைய கவிதைகள் அனைத்தும், பாரதிதாசனுடைய கவிதைகள் அனைத்தும் பாவேந்தர் பாரதிதாசன் கவிதைகள் என்று தொகுப்பு நூலாக வந்திருக்கின்றது. பாவேந்தர் பாரதிதாசன் கவிதைகள். அதற்கடுத்தது பாவேந்தர் பாரதிதாசன் இயற்றிய மிகவும் புகழ்பெற்ற ஒரு சிறந்த நாடகம் எது அப்படின்னு பார்த்தோம்னா, பிசிராந்தையர் என்ற ஒரு நாடகம். இந்த நாடகம் சாகித்யாகாடமி விருது வழங்கப்பட்டிருக்கு. பிசிராந்தையர் என்ற நாடகத்தை இயற்றியவர் பாரதிதாசன். இவர் அந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருதையும் அவர் பெற்றிருக்கிறார். அதற்கடுத்தது இப்போது இரண்டு பாடலை காணலாம். அதற்கடுத்தது அடுத்த வீடியோவில் நாம் காண்போம். கல்வி அறிவுடைய பெண்கள், ஒரு பெண் கல்வி அறிவு பெற்றிருந்தால் அந்த பெண் எப்படிப்பட்டவளாக விளங்குவார் என்பதற்கு இங்கே இரண்டு பாடல்கள் கொடுக்கப்பட்டு இருக்கு. முதலில் பாடலை காணலாம். கல்வி இல்லாத பெண்கள் கலநிலம், அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைவதில் இல்லை. கல்வி உடைய பெண்கள் திருந்திய கழனி, அங்கே நல்லறிவு உடைய மக்கள் விளைவது நபிலவே நான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கல்வி இல்லாத பெண்கள், கல்வி அறிவு இல்லாத பெண்கள் கலநிலம். கலநிலம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டோம்னா, பண்பாடான நிலம். அதாவது நாம் இப்போ எதே ஒரு பொருளை நாம் விளைவிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த இடத்திற்கு தேவையான அனைத்தையும் நாம் செய்வோம். அந்த நிலத்தை பண்படுத்துவோம், சமப்படுத்தி பண்படுத்தி நாம் செய்வோம். அப்படி இல்லைன்னா அந்த இடத்தை நாம் அப்படியே விற்று விடுவோம். அப்ப கலநிலம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டோம்னா, பண்படாத நிலம். அந்த இடத்துல புல் பூண்டுகள் இவை மட்டும்தான் விளையும். அந்த இடத்துல பார்த்தோம்னா வேற எதுவுமே மகசூல் தரக்கூடிய, நன்மையை தரக்கூடிய எந்த ஒரு பொருளும் விளையாது. அப்படிப்பட்ட நிலத்தில் தான் யார் இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, பெண்கள் இருக்கிறாங்க. ஏன் அப்படிப்பட்ட நிலத்துல இருக்கிற பெண்களுக்கு நாம் என்ன புகட்ட வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா, கல்வி அறிவை புகட்ட வேண்டும்.
அப்ப கல்வி அறிவு யார் ஒருத்தவங்க பெற்று இருக்கிறாங்களோ அவங்க திருந்திய ஒரு நிலம் போன்றவர்கள். கல்வி அறிவு யார் பெறாமல் இருக்காங்களோ அவர்கள் பண்பராத நிலத்தை போன்றவர்கள். அப்ப கல்வி அறிவு இல்லாத பெண்கள் கள நிலம். அப்ப பண்பராத நிலத்துல கல்வி அறிவு இல்லாத பெண்கள் ஒரு பண்பராத நிலத்தில் இருப்பவர்கள் போன்றவர்கள். அந்நிலத்தில் அப்படிப்பட்ட நிலத்தில் புல் விளைந்த நிலம் நல்ல புதர்கள் விளைவதில்லை. அப்ப அங்க பார்க்கும்போது அந்த இடத்துல என்ன மட்டும்தான் விளையும் அப்படின்னு பார்த்தோம்னா புல் பூண்டுகள் இவை மட்டும்தான் விளையும். ஆனா நல்ல புதல்வர்கள் விளைவது இல்லை. அவங்களுக்கு நன்மை தீமை என்று சொல்லி தரக்கூடிய மகன்கள் மகள்கள் இவர்கள் வந்து அங்கே விளைவதில்லை. அப்போ ஒரு பெண்ணுக்கு கல்வி அறிவு இருந்தா மட்டும்தான் அங்க இருக்கிறவங்களும் மற்ற அனைவருக்கும் அவங்க எடுத்து கூறுகின்ற வகையில் அவர்கள் சிறந்து விளங்குவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கடுத்தது கல்வியை உடைய பெண்கள் திருந்திய கழனி. கழனினா என்ன அப்படின்னு கேட்டோம்னா வயல். அப்ப கல்வி அறிவை உடைய பெண்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா திருந்திய வயல்வெளியாக இருப்பார்கள். இப்ப நம்மளுடைய பகுதியில நம்ம வயல்வெளி அப்படின்றது நமக்கு தெரியும். அத இப்ப ஒரு வயல்வெளி அப்படின்னு பார்த்தோம்னா அதை சுத்தி பல்வேறு வகையான தடுப்புகள் வரப்புகள் அவற்றுக்கு தேவையான நீர் இவை அனைத்துமே இருக்கும். அப்படிப்பட்ட திருந்திய கழனி தான் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா கல்வி அறிவு யாருக்கு இருக்கோ அவங்கதான் திருந்திய கழனி போன்றவர்கள் திருந்திய வயல் போன்றவர்கள். அங்கே நல்லறிவுடைய மக்கள் விளைவது நவிழவே நான். அப்படிப்பட்ட அந்த இடத்துல பெண் கல்வியை புகட்டுவதற்கு நான் பல்வேறு வகையான செயல்களை இங்கே செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இடத்தில் மட்டும்தான் நல்ல அறிவுடைய மக்கள் விளைவது என்பது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி, இப்படி இருக்கும்போது மக்கள் விளைவது நவிழவே நான் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டோம்னா இந்த கவிதையின் மூலமா தன்னுடைய அறிவுடைய உருவாப்பவர்கள் என்பது நான் சொல்லவா வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசன் அவர்கள் இங்கே விளக்குகிறார். அப்ப அந்த இடத்துல கல்வி எது என்பது மிக மிக அவசியமாக கருதப்படுகின்றது. அதற்கடுத்தது எல்லாம் பொது. இந்த உலகத்துல ஆண்களுக்கு என்றும் பெண்களுக்கு என்றும் தனித்தனி வேலைகள் எவையும் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் அனைத்தும் பொதுவாக கருதப்பட வேண்டும் அப்படின்றாங்க. வானூர்தி செலுத்துதல் வைய மாப்படல் முழுது அளத்தல் ஆண எச்சிகளும் ஆண் பெண் அனைவருக்கும் பொதுவே. அதாவது இந்த உலகத்துல வானூர்தி செலுத்துதல் வானத்தில் வானூர்தியை செலுத்துதல் பிளைட் ஓட்டுதல் முதல் வையம் வையம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா உலகம் உலகம் மாக்கடல் மாக்கடல் என்ன அப்படின்னு கேட்டோம்னா மிகப்பெரிய கடல். இவை முழுவதும் அளத்தல் அவை முழுவதையும் அளவு அளவுந்து கூறுவது ஆன எச்சீலம் இது மாதிரி எந்த செயலாக இருந்தாலும் செய்து ஆண் பெண் அனைவருக்கும் பொதுவே. அப்படி ஆண் பெண் என இரு பாலர்க்கும் அவை பொதுவாக கருதப்படுகின்றது. அதற்கடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது நானிலம் இன்று நானிலம் ஆடவர்கள் ஆணையால் நலிவு அடைந்து போனதால் பெண்ணுக்கு விடுதலை போனது அன்றே. இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு வகையான மூடர்கள் பல ஆண்களால் இந்த பெண்களுக்கு கல்வி அறிவு என்பது குறைந்து போய்விட்டது. அப்படி பெண்களுக்கு கல்வி அறிவை நாம் புகட்ட வேண்டும். ஆடவர்களில் சிலரால் இந்த கல்வி அறிவு என்பது அனைவருக்கும் குறைந்து கொண்டே வந்துவிட்டது. அவர்களுக்கு கல்வி அறிவு என்ற அந்த உரிமையும் பறிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த பெண்களுக்கு நாம் கல்வி அறிவை புகட்ட வேண்டும் என்றால் அவர்கள் இந்த உலகத்தில் மிக சிறந்த பெண்மணிகளாக திகழ வேண்டும் என்றாலும் அவர்களுக்கு கல்வி அறிவு என்பது மிக மிக அவசியமானதாக பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் குடும்ப விளக்கு என்ற நூலில் குறிப்பிட்டுள்ளார். நன்றி மாணவர்கள்.